சில பேர் என்னை பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் கூட ஒரு பாட்டு பாடுறீங்களான்னு. பாடுறேனே அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஃபேமஸாக இருக்கிறீங்களே, நாங்களும் பாட்டு பாடி ஃபேமஸாக இல்லான்ட்டேன். நான் உங்களை பார்த்து சொன்னேன், நான் பாட்டு பாடினதுனால நான் ஃபேமஸ் ஆகலை, நான் பாடுபட்டதுனால ஃபேமஸ் ஆனேன். ஹல்லேலூயா. சரி, பாடுபட்டீங்களே, எப்படி வெளியில் வந்தீங்க? அப்போ தான் நான் பாட்டு வெளியில் வந்துச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ தான் பாட்டு வெளியில் வந்துச்சு. ஏன்னா நான் பாடுபட பாடுபட என் கர்த்தர் இறங்கி வந்து என்னை குணமாக்கினார். என்னை குணமாக்கினார் ஐயா. எத்தனை பேர் என் கூட ஆமீன் சொல்கிறீங்க? நான் பாடுபடும் போதெல்லாம் என் கர்த்தர் என்னை குணமாக்கினவராக இருக்கிறார். இந்த தண்ணீருக்கு இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த சர்ச்சுக்கு ஏன் வார வாரம் வர்றீங்க போறீங்க தெரியுமா? வரும்போது வேற மாதிரி மனுஷனா வர்றீங்க, வெளியில போகும்போது வேற மாதிரி மனுஷனா வெளியில போறீங்க. ஹல்லேலூயா. யாருக்குமே தெரியாது உங்க பிரச்சனை, ஆனா உங்க பிரச்சனைக்கு ஏற்ற ஆறுதலை என் கர்த்தர் கொடுத்துக்கிட்டேதான் இருக்கிறார். கிருபையின் நதி இது. ஆமீன் சொல்லுங்களேன்.